வெல்கம் டு உம்மு சமையல். இன்னைக்கு நாம சுவையான வெஜிடபிள் கட்லக் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கட்லக் செய்யிறதுக்கு 5 உருளைக்கிழங்க குக்கர்ல வச்சு வேக வைக்கலாம். 5 விசில் வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. ஒரு வாணல்ல 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி 1 டீஸ்பூன் ஜீரகம், ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் பொடியாக நறுக்கின ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இதில் போட்டு வதக்கிக்கோங்க. இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட வெஜிடபிள் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின 2 கேரட், 1/2 கப் பச்சை பட்டாணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதில் நீங்கள் பீன்ஸ், கோஸ், பீட்ரூட் இதில் நீங்கள் எந்த காய்கறி வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. முக்கால் கிளாஸ் தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மூடி போட்டு 5 நிமிஷம் வேக வைங்க. இப்போ இதை தொடர்ந்து பார்க்கலாம். காய்கறி நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்ச உருளைக்கிழங்க தோல் எடுத்து மசிச்சு வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டியோ இல்லை மத்தியோ வச்சு நல்லா மசிஞ்சு விட்டுக்கோங்க. கடைசியாக மல்லித்தழை போட்டு நல்லா கிண்டிக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் மாட்டிக்கோங்க. இதை பொறிச்சு எடுக்க பிரெட் க்ரம்ஸும் மைதா மாவும் எடுத்துக்கலாம். மைதா மாவில் 1/2 கப் தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இதை மைதா மாவுலேயோ இல்லை கார்ன்ஃப்ளோர் மாவுலேயோ செய்யலாம். நாம் இதை எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இதை கொஞ்சமாக எடுத்து உருண்டை பண்ணி கைக்கு நடுவில் வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தட்டி எடுத்து இதை மைதா மாவில் நல்லா டிப் பண்ணி இதை பிரெட் க்ரம்ஸில் போட்டு எல்லா சைடும் நல்லா படுற அளவுக்கு கோட்டிங் கொடுத்துக்கோங்க. பிரெட் க்ரம்ஸ் எப்படி செய்யணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பேனில் எண்ணெய் சூடு வந்ததுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்ச கட்லெட்டை இதை ஒன்று ஒன்றா போட்டு பொறிவீங்க. ஒரு சைடு நல்லா பொஞ்சதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு சைடும் நல்லா பொஞ்சதுக்கப்புறம் எடுத்துடலாம்.
இப்போ சுவையான கிறிஸ்பியான வெஜிடபிள் கட்லட் ரெடி. இது உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.